வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். நேற்றுனா நடந்துச்சு, இன்றைக்கினா நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று செக் பண்ணலாம். நான் நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்திருக்கேன். நேற்று வந்து நிஃப்டி வந்து மைல்டான புல்லிஷ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரொம்ப முக்கியமான ரேஞ்ச் ஒன்று சொல்லியிருந்தோம், 18,434. அந்த ரேஞ்சை தாண்டினா தான் அது இன்னும் வந்து டைரெக்ஷன் கன்ஃபார்ம் ஆகும், புல்லிஷ் போகும்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் ஒரு மைல்டான புல்லிஷ் இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கேப் டவுனில் வந்து போட்டிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழேருந்து பை வந்து வந்திருக்கு. ஸோ பையிங் உள்ளே வந்துருச்சு. ஸோ பெருசாக கீழே போக வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா எப்போல்லாம் கீழே வருதோ அப்போல்லாம் வந்து பையிங்னால் நல்லா வந்து மேலே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு புல்லிஷ் டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு 1 ஹவரையும் வச்சு பார்ப்போம். 1 ஹவரில் லாஸ்ட்டு 3 டேஸாக ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்துருந்துச்சு, 18,434. பாருங்கள், இன்னும் அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணல, 18,197, அடுத்து 18,200. இந்த ரேஞ்சை வந்து கீழே பிரேக் பண்ணிட்டு இன்னும் கீழே வந்து போகலை. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதோட மொமெண்டம் கன்னிவாங்கும் சமயத்தில் இதை மட்டும் பிரேக் பண்ணி புல் பேக்கில் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனுச்சுன்னா ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்க வந்து வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் இந்த 2 ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். நாளைக்கு இது தாண்டிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு நல்லா வந்து மேலே போகலாம். இல்லை திரும்புது அப்படின்னா இங்கேருந்தே லைட்டாக வந்து திரும்பிட்டு மறுபடியும் திரும்பலாம், ஒரு டெம்பரவரி டவுன் கொடுத்துட்டு திரும்பலாம். அது நாளை பொறுத்து வந்து எப்படி மாறுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆர் கான்செப்டில் வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து கீழே இறங்கி பையிங் ஆக்சலரேஷனால் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஃபுல்லாக வந்து மேலே போயிருக்கு. ஸோ நல்ல வந்து ஒரு ஆக்சலரேஷன் வந்து கிடச்சிருக்கு பையிங்க்கு. ஸோ இங்கே இந்த சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம பையிங் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து S1ல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனாலும் அந்த பையிங் வந்து பயன்படுத்திக்கலாம். அல்லது டெம்பரவரியாக கீழே போகும் அப்படிங்கிறதுனால இதை செல்லிங்க்கு வந்து புல் பேக்கில் செல் போட்டுச்சுனாலும் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே வந்து மேலே வரலாம். இங்கே எப்போ அது R1ஐ தாண்டி புல் பேக்கில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிக்குதோ அது ட்ரெண்டிங் டேவாக வந்து அமையும். ஸோ வந்து பாருங்கள், அது ஃபஸ்ட்டு வந்து இந்த R1 டேவும் அதே போல் 1 ஹவரில் இந்த டேவும் வந்து இதை கிராஸ் பண்ண உடனே இந்த ரேஞ்ச் பக்கத்தில் இருக்குது, அது இதையும் கிராஸ் பண்ணும், பிரேக் பண்ணும், நல்லா வந்து மேலே போகும். சரி, இப்போ அதை பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகி இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸாக இருக்குது. இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்தால் அது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த மாதிரி கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸாக இருக்கிற கிளாண்டில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது வந்து நல்லா வந்து மேலே தான் போயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே வந்துருக்கு, இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து இது வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து க்ளோஸாக இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஆனால் நாளைக்கு இதே மாதிரி இது ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ அப்படியே 1 ஹவருக்கு வந்து பாருங்கள், 2 முக்கியமான ரேஞ்சு 43,597, 42,948. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிஃப்டி போலவே ஒரு மேலே போகுது அப்படின்னா புல்லிஷ் மொமெண்டமில் இதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குதுன்னா ட்ரெண்டிங் டே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்லா வந்து மேலே போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படின்ட்டுக்குன்னா வாய்ப்பாக வந்து இந்த லெவல் வந்து இருக்கலாம். அப்படியே நம்ம சிபிஆர் கான்செப்டில் 15 மினிட்ஸ் வரை செக் பண்ணுவோம். சேம் இங்கேயும் பாருங்கள், கீழே வருது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா வந்து மேலே போகுது. இங்கேருந்து ஆக்சலரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ சேம் நிஃப்டி போலவே தான் இங்கேயும், இங்கே புல் பேக்கில் பையிங் எடுத்தாலும் அது நல்லா மேலே, இங்கே புல் பேக்கில் பையிங் எடுத்தாலும் மேலே, அல்லது இங்கே புல் பேக்கில் செல்லிங் போட்டுச்சுன்னா இங்கே வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகும், டெம்பரவரி டவுன் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே R1ஐ தாண்டி அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் புல் பேக்கில் எடுத்துச்சுன்னா ட்ரெண்டிங் டேவாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து புல்லிஷ் மொமெண்டமாக வந்து கொஞ்சம் அதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இந்த கீழே இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கும் கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸாக இருக்குது, அங்கே வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே க்ளோஸாக இருக்குது. இந்த மாதிரி அமைஞ்சாலும் நல்லா வந்து மேலே போகிறதுக்குண்டான அறிகுறிகளாக வந்து இருக்குது. இது நாளைக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு நம்ம லைவ்ல செக் பண்ணி பார்த்துருவோம். மீண்டும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.